அறம் ஐஏஎஸ் அகாடமியின் அன்பு வணக்கங்கள். ஒரு 10 ஐடென்டிக்கல் பார்ட்டிகல்ஸ் என்ன பண்ணுதுன்னா மூவ் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க இந்த க்வெஸ்சனில், ரைட்டா? அப்போ ஒரு ஒரு பாக்ஸ்க்குள்ளே, ஒரு க்ளோஸ்டு பாக்ஸ்க்குள்ளே அது மூவ் ஆகிட்டுருக்கு. எப்படி மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, இப்படி மூவ் ஆகிட்டுருக்கு. ஃபைன். இப்போது இது ஃபஸ்ட்டு ஹாஃப், இது செகண்ட் ஹாஃப், ரைட்டா? இப்போ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஆல் தி 10 பார்ட்டிகல்ஸும், ரைட்டா, ஃபைன் தி வாட் இஸ் தி ப்ராபபிலிட்டி தட் எனி கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம் ஆல் தி 10 பார்ட்டிகல்ஸ் வில் பி லையிங் இன் தி சேம் ஹாஃப் ஆஃப் தி பாக்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் கண்டுபிடிக்கணும். ப்ராபபிலிட்டினாலே ஃபஸ்ட் நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் கண்டுபிடிக்கணும். பார்ப்போம் சாம்பிள் ஸ்பேஸ் என்னென்ன பாசிபிலிட்டி இருக்குன்ட்டு. இங்கே 0 இருந்து இங்கே 10 இருக்கலாம், 10 பார்ட்டிகளுமே இங்கேயே இருக்கலாம், 0, 10, ஏன்னா மூவ் ஆகிட்டே இருக்குது. இங்கே 1 இருந்து இங்கே 9 இருக்கலாம், இங்கே 2 இருந்து அடுத்த சைடு 8 இருக்கலாம், இங்கே 3 இருந்து 7 இருக்கலாம், 4 இருந்து 6 இருக்கலாம், 5 இருந்து 5 இருக்கலாம், அதே போல் 5 இருந்து 4 இருக்கலாம், சாரி 6 இருந்து 4 இருக்கலாம், அதே போல் 7 இருந்து 3 இருக்கலாம், அதே போல் 8 இருந்து 2 இருக்கலாம், 9 இருந்து 1 இருக்கலாம், 10 இருந்து 0 டென்னுமே ஒரே சைடு இந்த சைடுமே இருக்கலாம். ஸோ அப்போ எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் டோட்டலாக இருக்குன்னா, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் இஸ் ஈக்குவல் டு 11 நம்ம கண்டுபிடிச்ச அரிய விஷயம். இதில் என்னென்னா, ஒரே சைடு 10 இருக்குங்கிறான். அப்போ 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது இல்லையா, ஒரே சைடு 10 இருக்கணும்னா. ஸோ 2/11, நம்பர் ஆஃப் ஈவன் டிவைட் பை நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ், 2/11, ஆப்ஷன் டி தான் நமக்கு தேவையான ஆன்சர். தேங்க்யூ ஸோ மச் நண்பர்களே.